சாஃப்ட் பன்னீர் பராத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதும் போல் சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டேன். கூடவே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை கையில் கூட அப்படியே நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்ததும் இதுக்குள்ளே நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள், ஃப்ரெஷ்ஷாக துருவின இஞ்சி, இதை வந்து துருவி போட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி, தென் வந்து கொஞ்சமாக நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதுமானது. இது கூட நான் அரை லெமனை வந்து நான் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்றுபட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி, மாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் நம்ம உள்ள எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை ஒரு வாட்டி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா மாலிஷ் பண்ணிங்கன்னாதான் ஈஸியாக சாஃப்டாகவும் வரும். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூர்ண கொழக்கட்டைக்கு எப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி செய்வோமோ அதே மாதிரி இதையும் செஞ்சுக்கோங்க. இதை செஞ்சுட்டு நடுவில் வந்து நிறையாவே பன்னீர் கொஞ்சம் பாலாக உருட்டி கொஞ்சம் இறுக்கமாக உருட்டுங்க. இறுக்கமாக உருட்டி உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஓரங்களில் இழுத்து ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்பவே நார்மலாக தான் அழுத்தம் கொடுக்குறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க பன்னீர் வெளியில் வர சான்ஸ் இருக்குது. தவா நல்லாவே சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கப்போ அதை நீங்கள் போட்டு எடுத்தால் தான் ரொம்ப சாஃப்டாகவும் வரும், அதே மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்புலாம் வரும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், மேலாப்பில் லைட்டாக அந்த பன்னீர் தெரியுது, பட் ஆனால் எங்கேயுமே விரிசல் இல்லை. இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து தேய்க்கணும். மேலே இந்த மாதிரி லைட்டாக பப்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் பாருங்கள். இப்போ தான் உள்ளேயும் டபுள் சைடு லேயர் வரும், அதே மாதிரி உள்ளே இருக்க பன்னீரும் நல்லா வெந்து வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட.